அப்பாடா. Yes sir. Hey, pitch ஆயிருச்சு ரா, not out. Hey, one pitch one and out ரா. என்னது? Sweet cricket ரா. போறா எங்க போற பேட் ஓனர் நான் அவன ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்ததே பேர் சுகர். டேய் நான் போறேன்டா. ஏய் நீ எல்லாம் போக கூடாது, அடுத்து நான், அதுக்கு அப்புறம் சுகர். டேய் ஏன்டா என்னைய விட மாட்டிக்கிறீங்க? பாத்துக்கறேன். டேய் இவன் ஆறத பார்த்தா அடுத்த ஒரு வந்துருவான் போல. நீ 2 டவுன் போய்க்கோ, நான் 3 டவுன் போய்க்கறேன். ஏய் போறோம் மச்சான். ஏடா மந்திரவாதி மாதிரி வந்துட்டா? வால் சிங்காய நமக, தனாய நமக. Yes! என்னடா சொன்ன மாதிரி அவுட் ஆயிட்டா? நீங்க வேணா அடுத்த பேட்டிங் போறீங்களா? இல்ல இல்ல மச்சான், நீயே போடா. டேய் இன்னைக்கு மேட்ச் உன்னாலதான் தோக்க போறேன், எனக்கு தெரியும். நீ தான் ஸ்பான்சர் மச்சான். நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்டா, உன்னை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீ அடுத்த பால் அவுட் ஆயிருன்னு தெரியும். ஆல்ரெடி நம்ம தோத்துட்டோம், நீயே கடைக்கு போடா. என்கிட்ட காசு இல்லடா. எது காசு இல்லையா? டேட்டா சயின்ஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் தெரியுமா? இந்தியாலேயே ஹையஸ்ட் பேட் ஜாப் இதுக்கு தான். நீ என்னடா காசு இல்லைங்கிற? டேய் சத்தியமா எனக்கு ஒரு வேலை இல்லடா, புரிஞ்சுக்கோடா. எங்கே போனாலும் ஹெச்ஆர் எனக்கு ஏற்ற ஸ்கில் இல்லைன்னு சொல்கிறாங்கடா. அதான் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு தான் ஸ்கேலர் டாட் காம் இருக்குல்ல, அது ட்ரை பண்ணலாம்ல. ஸ்கேலர் டாட் காமா? அப்படின்னா ஏய் ஸ்கேலர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மிட்டி டெக் ஸ்கூல், டாப் இண்டஸ்ட்ரியல் இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் உன்னை கைட் பண்ணி உன்னை ஒரு ப்ராப்ளம் சால்வராக ஆக்குவாங்க. சூப்பரா. இவங்க கரண்ட் இண்டஸ்ட்ரி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மைக்ரோசாஃப்ட், அமேசான்லாம் டாப் காலேஜஸை ப்ரிஃபர் பண்ணாமல் ஸ்கேலர் லேர்னர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படியா? ஏய் ஸ்கேலர் வந்து மென்டர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்கடா. ஃபேங்க் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மென்டர்ஸ் உன்னை கைட் பண்ணி உன்னோட கரியர் ட்ரான்ஸிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆ, இப்போவே போய் scalar.com ரெஜிஸ்டர் பண்ணு, லைவ் கிளாஸஸ்லாம் வரும், அட்டன் பண்ணு. சரியா? ஓகேடா. பேசி பேசி எனக்கு டயர்டா இருக்கு, போய் தயவு செஞ்சு ஜூஸ் போட்டு வா. போ. இது இப்படி. ஹலோ scalar. அடிச்சு தொலை என்ன பேட்டிங் பிடிக்கிறது, பால் போடணும், முடியல, தண்ணி வேணும்டா. தண்ணியா? இப்ப தண்ணி எல்லாம் குடிச்சு குடிச்சானுங்கடா. ஆமா, திரும்பி தண்ணி கிட்ட திட்டுறாங்கடா. சாரி மச்சான், நான் வேணா பால் போட்டேன் மச்சான். இல்ல இல்ல வேணாம் வேணாம், செத்தாலும் பரவாயில்ல, நானே என் பால் போடுறேன். ஆமா மச்சான், இவ்வளவு டல்லா இருக்கான், தண்ணியே கொடுக்க முடியலானுங்க. ஒருத்தங்க உயிருக்கு போராட்டிட்டு வரமாட்டேன்.
துரோகி தம்பிங்களா, எல்லாம் கொஞ்சம் வாங்கப்பா. தம்பிங்களா, உங்களை பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நானும் இப்படி தான் கிரிக்கெட் எல்லாம் ரோடில் ஆரம்பித்தேன். நான் இப்போ இந்தியா டீமில் இரு இந்தியா டீமில் செலக்டராக இருக்கிறேன். தோனி கோலி எல்லாம் நம்மளு தான். அப்புறம் சச்சின், சச்சினும் நானும் போன வாரம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம தொண்டாமுத்தூரில் ஒரு கிரவுண்ட் மேலே இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் பென் பண்ணி ஆனேன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டேன், நீங்களா விளையாடுறத பாத்துட்டேன். ஒரு ரெண்டு பால் விளையாண்டு போறேன். இந்தியன் டீம் செலக்டருக்கு நம்ம ஃபீல்டிங் இழுத்தடிக்காம இருந்த. சரி, பால் எடுத்துட்டு வாங்க. எங்க போறீங்க? ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? என்ன ரூல்ஸ்? யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் டிஸ்கோ கை விட எடுக்கணும். அதான் ரூல்ஸ். நான் இந்தியா டீம் செலக்டர். இருந்து போங்க. ஐசிசி எட்டே வந்தாலும் இந்த ரூல்ஸ். ஐயோ, அதெல்லாம் முடியாது. கண்ணுங்களா, உங்களுக்கு கத்து கொடுக்கணும்னு வந்தேன். எனக்கு நிறைய கத்து கொடுத்துட்டீங்கடா, நன்றி. சோ, இன்னும் இந்த நாத்தனா இருக்கு. சேர்றக்கண்ணா பாக்கலாம். அங்கிள், எங்க போறீங்க? ஏப்பா, நாங்க மொத்தம் 10 பேர். நீங்க பேட்டிங் பண்ணாம நாங்க ஃபீல்டிங் பண்ணோம்ல. நாங்க எல்லா பேட்டிங் பண்றப்ப நீங்க ஃபீல்டிங் பண்ணிட்டு தான் போறீங்க. ஐயோ, என்னது போறீங்க? ஆண்டி வேற கூப்பிடுறாங்கப்பா. ஓடு டேய், அங்கிள் பாருங்க, எங்க போறீங்க? அங்கிள், அங்கிள், அங்கிள். நல்ல வேலைக்கு போகணும்னா நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணாலே போதும். நீங்களும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஸ்கேலர்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க.